Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் பேபியோட கேப் தான் போட போகிறோம். கேப் இன்றைக்கி போட்டு முடிச்சுட்டு நாளையிலேருந்து ஆஞ்சநேயர் ஏற்பாடு ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கொரியர் வாங்கிட்டாங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கிங்க. கேப்போட 5 mm பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபைவ் எம்எம் பிங்க் கலர், ஒயிட் கலர், 80 நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 5 அடி ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒயரை எப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் கட்டி வரலுக்கு மேலே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி கீழே வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 5 மணி கோத்துருக்கேன். 5வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும். இப்போ கலர் மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி கோக்கணும். அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இதே போல் தான் 6 மணி பூ தான் வரும் இந்த லைன் ஃபுல்லும். அந்த 5 மணிலேயும் 6 மணி பூ தான் போடணும். ஃபஸ்ட்டு பூக்கு 5 மணி கோக்கணும், அதுக்கடுத்த பூக்கு 4 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். 4 மணி கோக்கணும். அதே போல் தான் போட்டுகிட்டே வரணும். கடைசி பூக்கு இந்த மணியை சேர்க்கணும், 3 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியும் சேர்க்கணும், 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சென்டரில் வரும்போது 6 மணி பூ போடணும். இந்த கார்னரில் 1 மணியில் 5 மணி பூ போடணும். 2 மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி கோக்கணும். நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு பூவுக்கு 2 மணியில் ஒயர் இருக்கும், 4 மணி கோக்கணும். 6 மணி பூ போடணும். அதுக்கடுத்து இந்த கார்னரில் வரும்போது 5 மணி பூ போடணும். 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இதே போல் தான் 6 மணி 5 மணி 6 மணி 5 மணி 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கும்போது 6 மணி பூ போடணும். இந்த கார்னரில் 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கும்போது 5 மணி போடு 5 மணி பூ போடணும். அப்படி போட்டுகிட்டே வாங்க, நான் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியும் சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 2 மணி கூக்கணும். ஏன்னா இது கார்னர் மணி, 5 மணி பூ. இந்த சைடும் 6 மணி இருக்குது, இந்த சைடும் 6 மணி இருக்குது. சென்டரில் 5 மணி பூ போடணும், 2 மணி கூக்கணும். ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து 6 மணி பூ தான் போடணும். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். ஏற்கனவே 1 மணியில் ஒயர் இருக்குது, இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. 4 மணி கோக்கணும். அதில் பிங்க் கலர் 2, ஒயிட் கலர் 2. 1 மணி ஒயிட் கலர், 2 பிங்க் கலர், 1 ஒயிட் கலர். 4வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் இந்த ஃபுல்லும் இந்த லைன் ஃபுல்லுமே 6 மணி பூ தான் வரும். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 பிங்க் கலர், 1 ஒயிட் கலர் கோக்கணும். ஃபஸ்ட்டு பூக்கு 4 மணி கோத்தோம், 1 ஒயிட் கலர், 2 பிங்க் கலர், 1 ஒயிட் கலர். இப்போ 2 பிங்க் கலர், 1 ஒயிட் கலர், 3 மணி தான் கோக்கணும். ஒரு பூக்கும் அதே போல் தான் கோக்கணும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க, நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. 3 மணியில் ஒயர் இருக்கும், நம்ம 3 மணி தான் கோக்கணும். 2 பிங்க் கலர், 1 ஒயிட் கலர், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ரெண்டு பிங்க் கலர், 1 ஒயிட் கலர். இதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லும் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது கீழே ரைட் சைடு ஒயரை 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும், 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி கோக்கணும். 7 மணி பூ போட போகிறோம், 2 மணியில் ஒயர் இருக்குது, 5 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க. 5வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணி இருக்கும், 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இதே போல் தான் 4 மணியே கோக்கணும். 7 மணி பூ தான் வரும். இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சிடுங்க. கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும், 3 மணி கோக்கணும். போட்டு முடிச்சிடுங்க, நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போட போகிறோம். கீழே ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும், 4 மணி இருக்கும், 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும்,
ரெண்டு மணியில் வரும்போது 6 மணிப்பூ போடணும், 1 மணியில் வரும்போது 5 மணிப்பூ போடணும், இந்த கார்னரில் 5 மணிப்பூ போடணும், இந்த சென்டரில் வரும்போது 6 மணிப்பூ போடணும். அதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க. ஒயர் வந்து நீங்கள் 6 அடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இது ஒயர் முடிஞ்சதும் வேறு ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே 6 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. 6 மணிப்பூ 5 மணிப்பூ, 6 மணிப்பூ 5 மணிப்பூ, இதே போல் தான் போடணும். போட்டு முடிச்சுடுங்க, நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பூ போடும்போது 2 மணியில் ஒயர் இருக்கும், 4 மணி கோக்கணும். 6 மணிப்பூ போட போகிறோம், அதுக்கடுத்து 5 மணிப்பூ, இந்த கார்னரில் வரும்போது 5 மணிப்பூ. அப்போது 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும், 3 மணி இருக்கும், 3 மணி கோக்கணும். அதே போல் தான் போட்டுகிட்டே வரணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க. போட ஆரம்பிங்க. 5 அடி ஒயர் இது வரைக்கும் தான் வந்தது, இப்போ 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே 6 அடி ஒயர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சிட்டோம். கேப்பில் இந்த மாதிரி பவு வச்சுக்கலாம். பவு இல்லாதவங்க நம்ம ஷூவில் போட்டோம் இல்லைங்களா, 5-5 மணி கோத்து அந்த மாதிரியும் வச்சுக்கிங்க. கேப் போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கேப்புக்கு பதில் நம்ம இந்த பவுக்கு பதில் நம்ம ஷூவில் வச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே பூ வச்சுக்கிங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.